ஒரு காரியத்தை கூட தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள், உறுதிப்படுத்துங்கள். என்ன? என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படாதபடிக்கு என் வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார். உண்மையிலே உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பெற்றவர்கள் யாருன்னு கேட்டா தைரியமா சொல்லணும், நானும் நீங்களும் தான். ஆமே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே குளோரி விடுவிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவங்க பட்சத்தில் நான் காணப்படுவேன். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் பட்சத்தில் நான் காணப்படுவேன். அப்படி என்றால் கர்த்தர் என் பட்சத்தில் காணப்பட எனக்கான தகுதி என்ன? ஒன்னே ஒண்ணுதான், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்பு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்பு. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, பிரியமானவர்களே, ஆமே, நம்முடைய தகுதியே இரத்தத்தால் மீட்கப்பட்டதுதான். இரத்தம் தான் தகுதி, இரத்தம் தான் நமக்கு தகுதியை கொடுத்தது. அப்படி மீட்கப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பட்சத்தில் நான் காணப்படுவேன். எதற்காக நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அந்த ரட்சிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால், நான் ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஒரு காரியத்தை கூட தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள், உறுதிப்படுத்துங்கள். என்ன? என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படாதபடிக்கு என் வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருப்பாரா? ஆமென். அதற்கான தகுதி என்ன? அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்கப்படுதல். எல்லாரும் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, எல்லாருக்காக இரத்தம் சிந்தினார். ஆனால் எல்லாரும் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்களாம் கேட்டா தெரியாது. ஆனா நான் சொல்லுவேன், நான் மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இரத்தத்தால் மீட்பு மீட்டவரே நீதியும் பார்த்து சொல்லுங்க. நிறைய பேசணும்னு உள்ள வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 56வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தில் தாவீது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 56வது சங்கீதத்தின் 9வது வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புறாங்கனாலே சத்துருக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆனா தாவீது சொல்லுகிறார், அதாவது சத்துருக்கள் நெருங்கி வருகிறது, அந்த பிரச்சனை நடுவிலிருந்து ஒருவன் சொல்லுகிறான், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். பல நேரத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது பொதுவாகவே அநேகருடைய புலம்பல் என்ன அப்படின்னா, ஆண்டவர் போயிட்டாரோ. தாவீது சொல்றான், பிரச்சனையில் மாட்டும் போது சொல்லுகிறான், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை. மீட்கப்பட்ட தேவ பிள்ளையின் நம்பிக்கை, எனக்கு பிரச்சனையே இல்லை, காரணம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படி சொல்வது, அது விசுவாசத்தின் ஒரு ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம். ஆனா எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பிரதிகூலங்கள் நெருங்கி இருந்தாலும்,
எத்தனை நெருக்கங்கள் கடினமான சூழ்நிலையில் அகப்பட்டாலும் தாவீதிட்ட கேட்டா ஒன்னு சொல்லுவான், எனக்கு ஒன்னு தெரியும். என்ன தெரியும்? நான் நல்லவனா கெட்டவனா அது எனக்கு தெரியாது. நான் உண்மை உள்ளவனா உண்மை இல்லாதவனா அது எனக்கு தெரியாது. நான் தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா அது எனக்கு தெரியாது. அப்ப தாவீதே, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்னு தெரியும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆண்டவர் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கையை பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டம் வரும்போது என்னை விட்டுட்டு ஓடுறவர் இல்ல. ஹல்லேலூயா. உலகத்துக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசமே அதுதான். ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஆமென், கர்த்தர் நல்லவர், நீதியும் ஞானமுமானவர். கைகளை உயர்த்தி நீங்க தான் ஆதரவு சொல்லுங்க பார்க்கலாம். பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த காலை வேளையில நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியும். என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில வச்சிட்டீங்களே, என்னை அப்படி வச்சிட்டீங்களேன்னு சொல்வதை காட்டிலும், ஆண்டவரே இது எனக்கு ஒன்னு தெரியும், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்க அறிக்கை பண்ணக்கூடியதுதான். சில நெருக்கங்கள் வரும்போது, சில சூழ்நிலையில் அகப்படும் போதும், அல்லது நம்ம எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டி வந்தாலும், என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நீங்க என் பட்சத்துல இருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும்பா, நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க. அதாவது இந்த நம்பிக்கை என்ன செய்யுமா? அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பத்தாவது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு, அதாவது நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற அப்படின்னா, நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். அப்போ தாவீதுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிறது? கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார்னா, தாவீது நோக்கி வேர்டு வந்துட்டே இருக்கு, வார்த்தை வந்துட்டே இருக்கு. உங்களை நோக்கி வார்த்தையே வரலையா? கடந்த 8 மாதமா உங்களுக்கு ரேமாவே கிடைக்கலையா? வார்த்தையே வரலையா? சம்திங் ராங் இல்ல? நெருக்கப்படும் போதும், கஷ்டப்படும் போதும், ஆமென் ஆமென், வேதனையில் ஆழ்ந்து அமிழும் போதும், எனக்கு வார்த்தை வந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒண்ணு தெரியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றினதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆமென். இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இதையே அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் ஜெயம் தருவார், கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படி மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படி கிருபை செய்தீரே அப்பா, கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் உடைய சமூகத்தில் வந்து ஒருமித்துமை உயர்த்த பாட, உடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு பலப்பட, கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கையில் நாங்கள் ஏன் கலங்க வேண்டும்? ஆண்டவரே நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசினதெல்லாம் எங்க பக்கத்துல இருந்து என்பதை இந்த நாளில ஒரு விஷயம் கூட எங்களை உணர்த்தி எங்களை தைரியப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, தேவைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆவியானவர் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு
அனைவரும் புரிந்து கொள்ள அவருடைய கண்களில் காணப்படும் செதில்கள் கீழே விழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, என்னென்ன தேவைகளோடும் கண்ணீரோடும் அழுகிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிவர்த்தி செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா வேலை வாய்ப்புக்காக அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மன அமைதிக்காக அப்பா, சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் அநேக தேவைகளோடு அப்பாவுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தேவைகள் விண்ணப்பங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று ஆமென் என்று பதிலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்கிடையில் காணப்படுற எல்லா தடைகளும் போராட்டங்களும் போராய்மைகளும் உடைந்து மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நாதன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடைகளும் தடை கட்டுகளும் போராட்டங்களும் உடைந்து மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் மழை வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.